அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நல்ல டேஸ்டியான ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறது இப்போ இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்காக ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 2 ஏலக்காய், 1 பட்டை, 1/4 டேபிள் ஸ்பூன் கம்மியாக சீரகம் சேர்த்துக்குங்க. 1/3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மஷ்ரூம் கிரேவி. ஸோ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1-2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்குங்க. இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம தேவையான அளவு மசாலா சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்காக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் போல் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 2 காய்ந்த மிளகாய் சேர்த்தனால 1 டேபிள் ஸ்பூன் போல் தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரம் ரொம்ப அதிகமாக சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுக்கணும், இல்லைன்னா கரிஞ்சிரும். ஸோ இப்போ ஓரளவு வதங்கி வந்ததுமே நான் நறுக்கி வச்சுருக்க 2 மீடியம் சைஸு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக தான் எடுத்துக்கோங்க. அதுவுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அந்த தக்காளியிலேருந்து வர தண்ணியே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா நம்ம தக்காளி வெந்து வந்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவி பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இதை நீங்கள் கிரேவியாகவும் செஞ்சு வச்சுக்கலாம். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கூட அப்படியே வெரைட்டி ரைஸியாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ மஷ்ரூம் சேர்த்ததுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி இப்போ கூட சேர்க்கக்கூடாது. அந்த மஷ்ரூம்லேருந்து வர தண்ணியே பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் பெரிய சூப்பராக வெந்து வந்திருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்க ரொம்ப கட்டியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. ஸோ சப்பாத்தி, இட்லி இதெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதுவுமே பார்த்திங்கன்னா 4 to 5 நிமிஷம் லைட்டாக வதங்கி வரட்டும். நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு சாப்பாடுக்கு ப்ளஸ் வந்து என்னோடய பையனுக்கு லஞ்ச் பாக்ஸுக்குமே வந்து நான் வெரைட்டி ரைஸ் மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுவுமே வந்து 4 to 5 நிமிஷத்தில் எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ 4 to 5 நிமிஷம் ஆனதுமே லாஸ்ட்டாக கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் கொத்தமல்லியை சேர்த்துட வேண்டியது தான். அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச இந்த மஷ்ரூம் கிரேவி பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஸ்டைலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.